ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் பச்சைப்பயிறு, ஒரு கப் தயிரை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி, எல்லாருமே பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சைப்பயிரை வந்து ஊற போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பச்சைப்பயிரை பாருங்கள், ஒரு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இது வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக இது வந்து நல்லா சோக் ஆகட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 12 hours ஆயிருக்கு. பாருங்கள், நம்ம போட்ட பச்சைப்பயிறு எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணணும். இப்போ இங்கே வந்து குக்கர் ரெடியாக இருக்குது. அதில் வந்து இந்த ஊற வச்ச பச்சைப்பயிறு எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஊற வச்ச தண்ணியவே ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் வந்து நம்ம இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 whistles வந்து நல்லா ரெடியாகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். 3 whistles வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கிடுத்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள், இந்த பச்சைப்பயிறு எல்லாமே எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். அவ்வளோதான், இது வந்து நல்லா வெந்து ரெடியாகிடுது. இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன மசாலா பேஸ்ட் மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு சின்ன கப்பில் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் சீவி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மூணையும் வந்து நல்லா விழுதா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேண்டாம், இப்படி இருந்தாலே போதும். இப்போ இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல அகலமான மிக்சிங் பவுலாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 cup நல்ல திக்கான தயிரை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சப்பொடி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து நம்ம பெருங்காயமும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 spoon மட்டும் இதில் நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூடவே 2 spoons வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூடவே லாஸ்ட்டாக நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இந்த விழுதை வந்து நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த மோரில் வந்து நம்ம இவ்வளோ ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கனால எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். நல்லா கட்டி தட்டி இல்லாமல், அந்த கடலை மாவுலாம் நல்லா கட்டி தட்டி இல்லாமல் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ இதோட கூடவே நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம கடாயை எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம ஒரு 2-3 spoons கிட்டே நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனது ஃபஸ்ட்டு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் ஒரு 1/2 spoon மட்டும் வெந்தயம், கொஞ்சமாக வந்து நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா தாளித்ததும் நம்ம மிக்சிங் பவுலில் எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தயிரோடு நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்ச அந்த கலவையை வந்து உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து லைட்டாக ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். பாருங்கள், எல்லாமே சேர்ந்து லைட்டாக இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்குது. நம்ம வந்து இதை கைவிடாமல், இவ்வளோ நேரம் வந்து இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த தயிரோடு நம்ம கடலை மாவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணனால கட்டி தட்டிடும். அதனால் கைவிடாமல் கிளறிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச அந்த பச்சை பயிரை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை பயிரை வந்து லைட்டாக மட்டும் மேஷ் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். முழுசாக போடாமல் நீ பாருங்க, லேசாக மட்டும் மசிச்சு விட்டால் போதும். லைட்டாக அந்த பச்சை பயிரும் கொஞ்சம் தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து இன்னொரு கொதி மட்டும் வரட்டும். பயர் ஆட் பண்ணனால அதில் எல்லாமே நல்ல எசன்ஸ் எல்லாம் இறங்கி எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். சாதாரணமான மோர்குழம்போட இந்த மாதிரி பச்சை பயிரெலாம் போட்டு பண்ணுறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மோர்குழம்பு ரெசிபி. பச்சை பயிர் ஆட் பண்ணனால பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வருது. எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பச்சை பயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம். அதனால் நான் வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் சரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த தண்ணி விட்டதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்துடலாம். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே சேம் டைம் ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய பச்சை பயிர் போட்டு மோர்குழம்பு சூப்பராக ரெடியாக எடுத்து சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிர் போட்டு சூப்பரான மோர்குழம்பு ரெசிபி. வெந்தயத்தோட அந்த வாசனை, அதே மாதிரி நம்ம இந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் அரைச்சி விட்டுருந்தோம், அதோட ஸ்மெல், அந்த தயிரில் வந்து அந்த ரெட் சில்லி பவுடர்லாம் நம்ம கலந்தோம், எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து ஒரு விதமாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் மோர்குழம்பு ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி பச்சை பயிர் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பச்சை பயிருக்கு பதிலாக பட்டாணி, காராமணி இதில் நீங்கள் எதனாலும் போட்டு பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த புதுவிதமான மோர்க்குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.